கலைஞருடைய வீரப்பிள்ளை, பேரப்பிள்ளை, நம்மளுடைய மாண்புக முதலமைச்சருடைய வீரப்பிள்ளை என்று இன்றைக்கு உங்கள் முன்பு இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார். அது எதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால், இங்கே இருக்கின்ற எங்களுடைய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு, இங்கே இருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் ஆங்கிலத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் புலமை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும், அதில் எப்படி அவர்கள் எழுத்துக்கூட்டி முறையாக அதை வாசிக்க வேண்டும், ஆங்கிலம் மட்டுமல்ல தமிழ் மொழியையும் எப்படி அவர்கள் வாசிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தொழில்நுட்பத்தின் சார்பாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வகத்தை இங்கே தொடங்கியிருக்கின்றோம். பள்ளிக்கல்வித்துறை சார்பாக மொழிகள் ஆய்வகம் திறப்புகின்ற இந்த விழாவில் தன்னுடைய திருக்கரங்களால் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கின்ற மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையுடைய அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறையுடைய அமைச்சர் உயர் திரு சிவவி மையநாதன் அவர்களே, அனைவரையும் ஆரம்பத்தில் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உயர் திரு அவாபாரதி ஐஏஎஸ் சார் அவர்களே, திட்ட விளக்கவரை ஆற்ற இருக்கின்ற எங்களுடைய பள்ளிக்கல்வித்தினுடைய ஆணையர் உயர் திரு நந்தகுமார் ஐஏஎஸ் சார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சட்டமன்ற தொகுதிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜ்குமார் அவர்களே, சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அண்ணன் நிவேதா முருகன் அவர்களே, அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே, மாவட்ட ஊராட்சிகளுடைய தலைவர் திருமதி உமாமகேஸ்வரி சங்கர் அவர்களே, எங்களுடைய எஸ்சிஆர்டியை சார்ந்திருக்கின்ற டைரக்டர் முனைவர் திருமதி லதா மேடம் அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சிஓ திருமதி ரேணுகா மேடம் உள்ளிட்ட இந்த மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், குறிப்பாக இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அன்பு பொதுமக்களுக்கும், எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும், எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அருகில் இருக்கின்ற நம்முடைய அறிவாசான் அன்னாருடைய சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு தான் நேரடியாக இங்கே வந்தார். அண்ணாவுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிறது அப்படி என்ன இருக்குது, நீங்கள் கட்சிக்காரங்க நீங்கள் அணிவிச்சிட்டு வர்றதுல என்ன இருக்குன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறாயோ அதே இடத்தில் நீ நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர்தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். ஒரு இரண்டு வருடங்களுக்கு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பாக நாம் எதிர்கட்சியாக இருந்தபோது எந்த இடத்துல நின்று அவரை காவல்துறை கைது செய்து அழைத்து சென்றதோ அதே இடத்துல இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சராக உங்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு வெற்றி பெற்று இன்றைக்கு அதே அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு கலைஞருடைய வீரப்பிள்ளை, பேரப்பிள்ளை, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வீரப்பிள்ளை என்று இன்றைக்கு உங்கள் முன்பு இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார். அது எதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால், இங்கே இருக்கின்ற எங்களுடைய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு, இங்கே இருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் ஆங்கிலத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் புலமை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும், அதில் எப்படி அவர்கள் எழுத்துக்கூட்டி முறையாக அதை வாசிக்க வேண்டும், ஆங்கிலம் மட்டுமல்ல தமிழ் மொழியையும் எப்படி அவர்கள் வாசிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தொழில்நுட்பத்தின் சார்பாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வகத்தை இங்கே தொடங்கியிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இது பரவ இருக்கின்றது என்று சொன்னாலும், அவர் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இடம் எந்த இடம் என்று சொன்னால் அது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் இருக்கின்ற இந்த பள்ளி என்று சொல்லும் பொழுது அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து இங்கே உரையாற்றி அமைந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மையநாதன் உண்மைதான், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருந்தது என்று சொன்னாலும் இன்றைக்கு மயிலாடுதுறை தனி மாவட்டமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுக்கு என்ன தேவை, குறிப்பாக விவசாயிகளுக்கு என்ன தேவை அப்படின்னா, அடுத்த நிமிஷம் ஓடி வந்துடுவார் சென்னைக்கு தலைமைச் செயலகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்து சொன்னால் போதும், அடுத்த நிமிஷம் இங்கே என்னென்ன தேவையோ அந்த பணத்தை உடனே வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு அமைச்சர் தான் இன்றைக்கு பொறுப்பு அமைச்சராக இன்றைக்கு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆக அந்த வகையிலே மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குகின்ற ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆக தொடர்ந்து இது போன்ற பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நாங்கள் எடுக்கின்ற முன்னெடுப்புகளுக்கெல்லாம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பள்ளி மாணவ செல்வங்களாக இருந்தாலும் அதே போலவே அவங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் தொடர்ந்து அந்த ஊக்கத்தை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும். ஏனென்றால் புதிய ஒரு எதிர்காலத்தை நல்ல சமுதாயத்தை உருவாக்கின்ற பணியில் நாங்கள் அனைவரும் ஈடுபடும் பொழுது அதற்கெல்லாம் வலு சேர்க்கின்ற விதமாக நீங்களும் எங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ரொம்ப பெருமையான இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதில் நாங்களும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த அளவில் உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.